சகாரா சிசி வெர்சஸ் சாமுராய் சிசி. சாமுராய் சிசி டாஸ் வின் பண்ணிருக்காங்க. டாஸ் வின் பண்ணதோட ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. சாமுராய் சிசிக்காக கண்ணன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட. இந்த மேட்ச்க்கு 8 ஓவர். ஃபர்ஸ்ட் 3 ஓவர் பவர் ப்ளே. உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்ட்ரைக்ல சாமிநாதன், நான் ஸ்ட்ரைக்ல ஷேகர். சகாரா சிசிக்காக ரெண்டு ஓபனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெண்டு டீமுமே நல்ல டீம்னு சொன்னாங்க வெளியே. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலிங்க இப்படி போட்டிருக்காரு. கொஞ்சம் ஷார்ட்டா தெரிஞ்சிச்சு. டாட் பால் ஒரு மாதிரி ஆஃப் ஸ்டம்ப்ல ஏறி வந்தாரு. அங்க மேல ஆளு இல்ல. கண்டிப்பா ரெண்டு ரன் கிடைச்சிரும் நினைக்கிறேன். மிஸ்ஃபீல்ட் எங்க 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. போன பால் ஒரு வைட். மாரி பால் முன்னாடி தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துல ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. அங்க ஒரு மிஸ்ஃபீல்ட். கண்டிப்பா 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. இங்க போன பால் ஒரு டபுள். இங்கேயும் ஃபீல்டர் வச்சிருக்காங்க. லாங் ஆன்ல நல்ல ஃபீல்டிங். ஒரு சிங்கிள். இந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல கடைசி பந்து. ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங். இந்த ஓவர்ல எந்த பவுண்டரியும் விட்டு கொடுக்கல. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 8 ரன் ஆடி இருக்காங்க. எந்த விக்கெட் இழக்காம இங்க. செகண்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் போட ஹென்றி ஒரு மாதிரி யார்க்கர் லென்த்துக்கு வந்தாரு. டாட் பால் இங்க பெல் ஸ்டார்ட். ஹென்றி இங்க போன பால் ஒரு வைடு. ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணாரு. பேட்ஸ்மேன் ஒயிடு கேட்குறாங்க. பவுலர் அங்கே விக்கெட் கேட்குறாங்க. கையில் பட்டிருக்கு டாட் பால். தேர்ட் பால் இங்கே நேருக்கு நேராக. அருமையான ஷாட்டுங்க. ஃப்ளாட்டாக ஒரு பவுண்டரி போயிருக்கு. பேட்டில் நல்ல மிடில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இங்கேருந்து இந்த இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு பார்க்கலாம். சாமிநாதன் ரிவர்ஸ் திரும்பினாரு. நல்ல கம்பேக்கிங் பால்னு சொல்லலாம். ஹென்றி கையில் இருந்து ஒரு மாதிரி முன்ன பின்ன போய் ஆடினாரு. அங்கே ஃபீல்டர் வச்சிருக்காங்க. டபுள் ஆன் பார்க்கலாம். சிங்கிள் கிடைக்குதுங்க. இந்த ஓவரில் கடைசி பந்து. லெக் பை டாட் பால். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணாரு. இங்கே அகேன் டாட் பாலோட முடிச்சிருக்காரு ஹென்றி. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. 14 ரன். இந்த ஓவரை போட்ட ஹென்றி ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்தாலும் மொத்தமாக 6 ரனில் பந்து போட்டிருக்காரு. நல்ல ஓவர்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே. 2 ஓவருக்கு 14 ரன் நல்ல ஸ்டார்ட்டுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட கண்ணன் அகெயின் அவரோட 2வது ஓவரையும் அணிக்கான 3வது ஓவரை போட வந்திருக்காரு. இது பவர் பிளே ஓவரும் கூட. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலிங்க. நல்ல ஷாட் அங்க. ஆள் யாரும் இல்லை. அங்கே விண்டு ஒரு மாதிரி அமுக்கலாக இருக்கும். ஒன் பவுன்ஸில் அங்கே ஒரு பவுண்டரி போதான்னு பார்க்கலாம். போகல. உள்ளே தான் நின்றுருக்கு. இங்கே ஈஸியாக 3 ரன் ஓடி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பால் ஷார்ட்டாக குத்தி போட்டிருக்காரு. பாலை தெளிவாக பார்த்து கவர்ஸில் தூக்கி விட்டுருக்காரு. பவுண்டரி போதான்னு பார்க்கலாம். நல்ல ஃபீல்டிங் அங்க ஹென்றி. இங்க 2 ரன் ஈஸியா ஓடி எடுத்துட்டாங்க. ரெண்டு பேட்ஸ்மேனும் வெல் செட்டில்ட் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு 3 ரன்னும் ரெண்டா பால்ல ஒரு 2 ரன்னும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரிமைனிங் 4 பால் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். விகேட் இங்க போல்ட். நல்ல கம்பேக்கிங் கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம் கண்ணன். சகாரா சிசிக்காக டேவிட் நியூ பேட்ஸ்மேன். அவர் தான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் பாலே லோ ஃபுல் டாஸிங்க. கண்டிப்பாக சிங்கிள் கிடச்சிரும். சிங்கிள் கொஞ்சம் பிஃபோர் அட்வான்ஸ்டாக போயிட்டாருன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேன். அதன் காரணம் இங்கே ஒரு டாட் பால். போன பால் ஒரு ஒய்டு. கரெக்டான இடத்துல போட்டிருக்காருன்னு சொல்லலாம். பேட்ஸ்மேன் ஏறி போனாலும் ஒய்டு கோட்டுக்கு உள்ளே போட்டிருக்காரு. டாட் பால் ஃபஸ்ட்டு 2 பாலில் 5 ரன் கொடுத்துருந்தாலும் மொத்தமாக 7 ரனில் பந்து போட்டிருக்காரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 21 ரனில் போட்டிருக்காங்க. ஒரு விக்கெட் மட்டும் இழந்துங்க. பவர் பிளே ஓவரை நல்லா டாமினேட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பால் டு பால் போட்டிருக்காங்க. இங்கே இங்கே ஒரு நியூ பவுலரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. முத்து அவருக்கான முதல் ஓவர். அணிக்கான 4வது ஓவர். செகண்ட் பால் இங்கே நல்ல பிளே. இங்கே ஒரு ஃப்ளிக்கி ஷாட் மாதிரி இருந்தது. அங்கே மிஸ்ஃபீல்டு என்னன்னு பார்க்கலாம். மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஈஸியாக 2 கிடச்சிருச்சு.
நல்ல ஷாட், அங்க கண்டிப்பா பவுண்டரிஸ் போக அதிக வாய்ப்பு இருக்கு. நல்ல ஃபீல்டிங், விரட்டி வந்து பிடிச்சிருக்காருங்க. டூ ரன் கிடைச்சிருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு சகாரா சிசி ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ஓவர்ஸ் அப்படியே பால் டு பால் ஸ்கோர் பண்ணிட்டு லாஸ்ட் 3 ஓவர டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை எப்படி டாமினேட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு, கால்ல பட்டிருக்கு டாட் பால். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 28 ரன் ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்ல இருந்து. இந்த ஓவர்லயும் 7 ரன். இது வரைக்கும் போட்டிருக்க 4 ஓவரையும் பார்த்தாலும் 7-7 6-6 னு போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து மேட்சை சுவாமிநாதனும் டேவிட்டும் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். 8 ஓவர்ல 4 முடிஞ்சிருச்சு. சாமுராய் சிசிக்காக பாலா வந்திருக்காரு. அவருக்கு முதல் ஓவர், அணிக்கான 5வது ஓவர். ரவுண்ட் விக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாலிங்க ஷார்ட் பிச்சா குத்தி போட்டாரு. டாட் பால் ஒழுங்காட் பிஃபோரா போட்டாரு, அடிச்சிருக்காரு. சரியா இருந்து இந்த ஷாட், கிளாசிக் அடிச்சாரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் ஆஃப் திசையில, எக்ஸ்ட்ரா கவர் திசையில ஒரு மிகப்பெரிய ஆறு. பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஷாட்ஸ் ஆட முடியும். சூப்பரா இருந்துச்சு, குவாலிட்டியான ஷாட். நல்ல ஷாட் அகைன், இங்கேயும் ஒரு ஆறு நினைக்கிறேன். இல்ல, ஒன் பிட்ச் பவுண்டரி. எங்க அருமையான நான்கு ஓபனிங் பேட்ஸ்மேனா வந்தாரு. இப்ப வரைக்கும் ரெஸ்பான்சிபிளா அடிச்சு ஸ்கோரை கொண்டு போயிட்டு இருக்காரு சுவாமிநாதன். இந்த ஓவர்ல கடைசி பந்து ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு நினைக்கிறேன். நல்ல கம்பேக்கிங்கா இருக்கான்னு பாக்கலாம். நல்ல கேட்சிங்க, பேக் டு பேக் 6-4 போனாலும் அது பந்துல விக்கெட் எடுத்திருக்காரு. வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 2 விக்கெட்ல இருந்து 40 ரன் ஆடி இருக்காங்க. சுரேஷ் நியூ பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்ல. அகைன் ஹென்றி வந்திருக்காரு அவர்கான 2வது ஓவரையும், அணிக்கான 6வது ஓவரையும் போட. ஓவர் த விக்கெட்ல இருந்து ஹென்றி ஃபர்ஸ்ட் பால் வைடு, ஃபர்ஸ்ட் பால் ரீங்க. நல்ல ஷாட், கேப்ல போயிருக்காங்க. 6, நல்ல ஷாட், ஃபிளாட்டா போச்சுங்க. 6 ரன்கள். நான் நினச்ச மாதிரியே அந்த 5th ஓவர்லேருந்து ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. போன ஓவர்லேயும் ஒரு 6-4 வந்தது. இந்த ஓவரில் முதல் பந்தே ஒய்டு, அது ரீபால 6 மாற்றிருக்காரு டேவிட்டிங்க. எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இந்த பாலை. டாட் பால் காலில் மட்டும் போயிருக்கு. நல்ல கம்பேக்கிங் ஹென்றி கையிலேருந்து. 6க்கு அப்புறம் அடுத்த பால் ஒய்டு, இந்த பால் ரீ. ஒரு ஃபுல் டாஸ், லெக் திசையில் தள்ளி விட்டுட்டு போயிருக்காரு. இங்கே 2 ரன் ஈஸியாக ஓடுறாங்க, ஈஸியாக ஓடியும் எடுத்துட்டாங்க. ஸ்லாட்டில் போட்ட மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு சிங்கிள், நல்ல ஃபீல்டிங். நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. முதல் பந்தே லோவாக வந்துச்சு. இங்கே பைஸ் இருக்குது, லெக் பை தான் கிடையாது. அதன் காரணமாக இங்கே 1 ரன் ஓடி எடுக்கிறாங்க. இந்த ஓவரில் கடைசி பந்து ஸ்லாட்டில் போட்டார். அந்த இடத்துல ஒரு ஃபீல்டரும் இருக்காங்க, கண்டிப்பாக 1-2 மிஸ் ஃபீல்ட். டபுளா மாத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இதோட அந்த ஓவர் முடியுது. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு, 54 ரன் ஆடி இருக்காங்க. இந்த கடைசி 2 ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருக்குன்னு சொல்லலாம். 2 விக்கெட் மட்டும் இழந்து சகாரா சிசி. இன்னொரு நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, விஜயராஜ். அவருக்கான முதல் ஓவர் நல்ல லோ ஃபுல் டாஸா கன்வெர்ட் பண்ணாரு பேட்ஸ்மேன். அங்கே அங்கே ஃபீல்டரும் இருக்காரு ஹென்றி. இங்கே ஒரு சிங்கிள், ஒரு மாதிரி ஆஃப்ல ஏறி போய் அதுக்கப்புறம் டவுன் த விக்கெட் கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு நல்ல 6 டேவிட் பேட்ல இருந்துங்க. கடைசி 2 பந்து இந்த ஓவர்ல அகைன் அதே மாதிரி ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ஒன் பிச்சில் பிடிச்சிருக்காரு அந்த ஃபீல்டர் சிங்கிள். சுவாமிநாதன் நின்ன வரைக்கும் அவர் ரெஸ்பான்சிபிளாக ஆடிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு அப்புறமா இப்போ டேவிட் அவர் அந்த இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு.
நல்ல ஷாட் ஸ்ட்ரைட் திசையில கேட்ச்க்கான வாய்ப்பான்னு பார்க்கலாம் நல்ல கேட்ச் இங்க மச் நீடட் விக்கெட்னு சொல்லலாம் ஏனா ஸ்கோர் மூவ் ஆயிட்டு இருக்கறப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு விக்கெட் இங்க கிடைச்சிருக்கு 7 ஓவர் முடிஞ்சிருக்கு 66 ரன் ஆடி இருக்காங்க 3 விக்கெட் இழந்து நினைக்கிறேன் இப்ப பௌலிங் அண்டில முத்து அவர்கான இரண்டாவது ஓவர் அனிகான கடைசி ஓவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கடைசி ஓவர்ல இருக்கோங்க நியூ பேட்ஸ்மேன் கௌசிக் கரெக்டான இடத்துல போட்டுருக்காரு நல்ல கம்பேக்கிங் ஓவர்ங்க லாஸ்ட் 3 ஓவரா ஸ்கோர் எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருந்துச்சு இந்த ஓவர நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் தேர்ட் பால் ஸ்லாட்ல போட்டாரு கேட்ச் ஆறானு பார்க்கலாங்க நல்ல கேட்ச் மச் நீடட் விக்கெட்னு சொல்லலாம் விண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லெக் ஸ்டம்ப்ல அடிக்குது அதனால நேர் திசையில போற பந்தெல்லாம் அப்படியே உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல ஷாட் மாதிரி தெரிஞ்சது அப்படி இருந்தாலும் இங்க விக்கெட் கிடைச்சிருக்கு ஒரு 3 ஓவர் நல்ல எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருந்துச்சு இந்த கடைசி ஓவர் டெத் ஓவர் சூப்பரா போட்டுட்டு சொல்லலாம் இது வரைக்கும் 4 பால் போட்டு 1 ரன் மட்டும் விட்டு கொடுத்திருக்காரு விக்கெட் எடுத்திருக்காரு மெனிங் 2 இது ஊன் டாட் பாலிங்க ஸ்டெப் பக்கத்துல போச்சு கொஞ்சம்தான் கண்டிப்பா சாமுரை சிசி சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அந்த கடைசி ஓவர் டெத் ஓவர்னு சொல்லுவாங்க 5 பால் போட்டு 1 ரன்ல இது வரைக்கும் போட்டுருக்காரு இந்த கடைசி பால் ரிசல்ட் பார்க்கலாம் அகைன் நல்ல பௌலிங் நினைக்கிறேன் ஒயிட் கோட்டுக்கு உள்ள வந்திருக்கு இதோட அந்த ஓவர் முடியுது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது 67 ரன் ஆடி இருக்காங்க ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு 68 ரன் டார்கெட் சாமுரை சிசிக்கு யுவராஜ் சிங் ஸ்ட்ரைக்ல பூபதி நான் ஸ்ட்ரைக்ல பாண்டி ரெண்டு ஓபனிங் பேட்ஸ்மேன் வந்தாச்சு 68 ரன் டார்கெட்டிங்க 8 ஓவருக்கு போன பால் ஒரு ஒயிட் ஃபர்ஸ்ட் பால் ரீ நல்ல ஷாட் அங்க கேட்ச் ஆன் பார்க்கலாம் நல்ல ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சுரேஷ்ங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒயிடோட ஸ்டார்ட் பண்ணாலும் அடுத்த பாலே விக்கெட் எடுத்துருக்காருங்க நியூ பேட்ஸ்மேன் சதீஷ்ங்க செகண்ட் பால் ஒரு ஆஃப் கட்டர் மாதிரி போறார் பவுலர் நல்ல கேட்ச் ஆன் பார்க்கலாங்க அந்த ஃபீல்டர் தலைக்கு மேல பவுண்டரி போதான் பார்க்கலாம் வெரட்டி போறாருங்க பவுண்டரி முதல் பவுண்டரி இங்க பதிவு பண்றாரு பாண்டி ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் ஆனா என்ன நான் இப்படி தான் ஆடுவேன் அப்படிங்கற மாதிரி கான்ஃபிடன்ட் அந்த ஃபீல்டர் தலைக்கு மேல தூக்கி விட்டுறாரு நல்ல ஷாட் அங்க பேட்ல கரெக்ட்டா பட்டுச்சான்னு தெரியல 4 நினைக்கிறேன் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரிஸ் வருது பாண்டி பேட்ல இருந்தீங்க பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரிஸ் வந்ததுக்கு அப்புறம் கீப்பர் க்ளோஸ் போயிருக்காருங்க ஒரு மாதிரி உள்ள வந்தாரு நல்ல ஃபீல்டிங் கூட எங்க டாட் பாலா மாத்தி இருக்காங்க ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு ஒரு விக்கெட்ல இருந்து 10 ரன் ஆடி இருக்காங்க நல்ல ஸ்டார்ட்னு சொல்லலாம் செகண்ட் ஓவர் போட சதீஷ் வந்திருக்காரு இதுவும் பவர் ப்ளே ஓவர் ஒரு ஃப்ளிக்கி ஷாட் இங்க ஷாட்டா வச்சிருக்காங்க ஃபீல்டரை இங்க ஒரு சிங்கிள் ஒரு மாதிரி ஆஃப் ஸ்டம்ப்ல ஏறி போய் நின்னாரு டாட் பால் ஒரு மாதிரி லோ ஃபுல் டாஸ் மாதிரி பேட்ல சரியா படல அகைன் டாட் பால் நல்ல ஸ்பெல் போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 10 ரன்ல போட்டு போனாரு இந்த செகண்ட் ஓவரை இதுவரைக்கும் டீசன்ட்டா போட்டுக்கிட்டு இருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பங்க கேட்சா மிஸ் பண்ணிருக்காங்க லெக் பை அகைன் டாட் பாலிங்க நல்ல ஷாட் ஒரு இன்சைட் அவுட் மாதிரி சூப்பரா ஆனா இருந்த ஷாட்ட 1 பிச் 2 பிச்ல போயிட்டு இருக்கு அந்த ஃபீல்டர் வெரைட்டி போயிட்டு இருக்காரு பவுண்டரியன் பார்க்கலாம் 8 ரன் ஓடி எடுத்துருக்காங்க நியூ பவுலர் சஃபி வந்திருக்காரு 3rd ஓவர் பவர் ப்ளே ஓவர் போட நல்ல ஷாட் அங்க கரெக்ட்டா இந்த பக்கம் போட்டா இந்த பக்கம் தான் ஆடுவேங்கற மாதிரி ஆடி இருக்காரு பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கும் அதிகமா நல்ல ஃபீல்டிங் அங்க 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க நல்ல ஷாட் அங்க இதுவும் ஒரு இன்சைட் அவுட் மாதிரி இருந்தது இதுவும் ஈஸியாக டபுள் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஷாட் அங்க ஃபீல்டர் ஷாட்டாக வச்சிருந்தாங்க அதன் காரணமாக கண்டிப்பாக பவுண்டரி கிடைக்கும் பவுண்டரி ஒரு பக்கம் பாண்டி ரெஸ்பான்சிபிளாக ஆடிக்கிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரில் இருந்து ஒரு ஓவரை பேட்ஸ்மேன் டாமினேட் பண்ணுறாரு ஒரு ஓவரை பவுலர் டாமினேட் பண்ணுறாரு இந்த ஓவர் அகெயின் பேட்ஸ்மேன் டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு டவுன் த விக்கெட் இறங்கி போனார் டாட் பாலிங்க
நல்ல பவுலிங்கிங்க ஸ்டம்பிட்ட தவற விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் பவர் ப்ளே ஓவர்ல கடைசி பந்து நல்ல ஷாட்ங்க பவுண்டரிக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா போயிருச்சுங்க பவுண்டரியோட ஃபினிஷ் பண்ணிருக்காரு இந்த பவர் ப்ளே ஓவரை பாண்டி 3 ஓவர் முடிஞ்சிருக்கு 27 ரன் ஆடி இருக்காங்க பவர் ப்ளே ஓவர்ஸ் முடிவுக்கு வந்திருச்சு சுரேஷ் வந்திருக்காரு 4th ஓவர் போட டவுன் தி விக்கெட் இறங்கி போய் போலே அம்பையர் தலைக்கு மேலயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல கேட்ச்ங்க லாங் ஆன் திசையில இருந்த சுவாமிநாதன் ஓடி வந்து அந்த கேட்ச புடிச்சிருக்காரு நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் நான் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணாரு அகைன் ஸ்லோ ஏர் இதுவும் அவர் கைக்கே போகுதான்னு பார்க்கலாம் பேக் டு பேக் போன பால் லாங் ஆன்னா இந்த பால் லாங் ஆஃப்ல அருமையான கேட்ச் அவுட் நியூ பேட்ஸ்மேன் காலி அவர்தான் பஸ் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு ரெண்டு பேட்ஸ்மேனுமே நியூ பேட்ஸ்மேன்ஸ் இந்த பால் பவுலர் சுரேஷ் அவர்களுக்கு ஹாட்ரிக் பால் விக்கெட்டா இருந்தால் போன பால் ஒரு வைடு நல்ல ஷாட் அங்க ஒன் பிட்ச்ல அந்த ஃபீல்டர் பிடிக்க வாய்ப்பு இருக்கு சிங்கிள் மறு தூக்கி போறாரு பிடிச்சிருக்காரு கேட்ச் அங்க விக்கெட் போன பால்ல அந்த விக்கெட் விழுந்திருந்தால் ஹாட்ரிக் பாலா இருந்திருக்கும் ஹாட்ரிக் விக்கெட்டா இருந்திருக்கும் ஹென்றி நியூ பேட்ஸ்மேன் உள்ள சுரேஷ் கையில அதிக வேகம் இல்லாட்டாலும் தெளிவான இடத்துலயும் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு நல்ல ஷாட் இங்க நேர் திசையில உருட்டி ஆடி இருக்காரு ஹென்றி நல்ல ஃபீல்டிங் கூட அங்க போன பால் சிங்கிளோட வீடியோ கட் பண்ணிட்டேன் ஆக்சுவலா ஓவர் த்ரோ முறையில் இன்னொரு ரன் ஓடினாங்க ரெண்டு ரன் கிடைச்சிருக்கு கடைசி பந்து இந்த ஓவர்ல தூக்கி போட்டாரு பிளே பண்ணியிருக்காரு ஆஃப் திசையில ஹென்றி மிஸ் ஃபீல்ட் அதன் காரணமா இங்க ஒரு டபுள் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு 33 ரன் ஆடி இருக்காங்க 4 விக்கெட்ல இருந்து சோ அந்த டீமும் கிட்டத்தட்ட 4 ஓவருக்கு 28 ரன் இருந்தாங்க இவங்க கூட 5 ரன் இருக்காங்க அவங்க கடைசி 4 ஓவர் தான் ரொம்ப ப்ராப்பரா ஆடிட்டு இருந்தாங்க ரெஸ்பான்சிபிளா அதே மாதிரி இந்த செகண்ட் ஆஃப் 4 ஓவர் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த நியூ பவுலர் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க குமரேசன் ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடு ரீபால் நல்ல ப்ளே இங்க ஒரு மாதிரி தட்டி விட்டுருக்காரு டபுள் மைண்டடா ஷாட் ஆன மாதிரி இருந்தது ஒரு சிங்கிள் ஒரு மாதிரி திருப்பி விடுறாரு இங்கே ரெண்டு ரன்னுக்கு வாய்ப்பான்னு பார்க்கலாம் நல்லா ஓடிட்டாங்க ஓவர் த்ரோக்கு வாய்ப்பான்னு பார்க்கலாம் 2 ரன் கொஞ்சம் டவுன் த விக்கெட் முன்னாடி போக பார்த்தாரு பேட்ஸ்மேன் டாட் பால் அகைன் ஒரு கட்டுறீங்க டாட் பால் அகைன் பேக் டு பேக் டாட்ஸ் போட்டுட்டு இருக்காருங்க இந்த ஓவரில் கடைசி பந்து டவுன் த விக்கெட் போய் இறங்கி அடிச்சிருக்காருங்க ஒரு பெரிய ஆறு ஹென்றி பேட்ல இருந்து முதல் ஆறை பதிவு பண்ணிருக்காருங்க அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு 44 ரன் ஆடி இருக்காங்க 4 விக்கெட் இல்லந்து நினைக்கிறேன் இன்னும் 3 ஓவருக்கு 24 ரன் தேவை எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கடைசி ஓவர் வரைக்கும் கண்டிப்பா போகும்னு நினைக்கிறேன் சதீஷ் வந்திருக்காருங்க அவர்கான இரண்டாவது ஓவர் இது ஸ்ட்ரைக்ல காலி ஒரு ஸ்லோயர் மாதிரி போடுறாரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் நல்ல பவுலிங் இங்க ஒரு கோட்டுக்கு உள்ள வந்திருக்கு டாட் பால் பேக் டு பேக் டாட் போட்டுருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பான் பார்க்கலாம் ஒன் பிச்சில் பிடிச்சிருக்காங்க இங்க கீப்பரே போய் பிடிச்சிருக்காரு இவர் சிங்கிள் சதீஷ் டு ஹென்றி நல்ல ரீச்சில் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு பால் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துச்சு டாட் பால் ரிவர்ஸ் திரும்பினாரு கேப்பில் தான் போகுது அங்கே ஒரு மிஸ்ஃபீல் கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் 2 ரன் இந்த ஓவர்ல கடைசி பந்து டவுன் தி விக்கெட் இறங்கி போய் கேப்ல போய் இருக்க 6 போகுதான்னு பார்க்கலாம் நல்ல கேட்ச்ங்க போன ஓவர்ல கடைசி பந்து ஹென்றி இதே மாதிரியே இறங்கி போய் ஒரு 6 அடிச்சாரு இந்த ஓவர்ல கடைசி பந்துல அவர் விக்கெட்டை இழந்திருக்காருன்னு சொல்லலாம் 6 ஓவர் முடிஞ்சிருக்கு 47 ரன் இந்த ஓவரை எக்ஸலென்ட்டா போட்டிருக்காருன்னு சொல்லலாம் சதீஷ் நல்ல செட்டில்ட் ஆகி ஆடிட்டு இருந்த ஹென்றி விக்கெட்டை எடுத்துருக்காருங்க
நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் இப்ப கிரீஸ்ல வந்திருக்காரு. நான் ரெண்டு ஓவருக்கு 21 ரன் தேவை. ஓவருக்கு 10 ரன் ஆடணும். அகைன் சபி வந்திருக்காரு. அவர்கான இரண்டாவது ஓவர், இதுக்கான ஏழாவது ஓவர். மேட்ச் ஓவரா கூட இருக்கலாம் இந்த ஓவர். லெக் பை இங்க டாட் பால். மலை டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்க சபி. உள்ள வந்தாரு, நேர ஆடி இருக்காரு. கேட்சானு பார்க்கலாங்க. நல்ல விக்கெட், மச் நீடட் விக்கெட்னு சொல்லலாம். நியூ பேட்ஸ்மேன் உள்ள விஜயராஜ். இந்த ஓவரில் ரிமைனிங் இருக்கிற 4 பாலுக்கு 10 ரன் ஆடிட்டாங்கன்னா அடுத்த கடைசி 6 பந்துக்கு 10 ரன் தேவைங்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஃபைட் இருக்கும் அங்கே. இந்த 4 பாலில் நல்ல ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர் குறையும். இந்த 4 பாலை சேஃபாக போட்டார்னா அடுத்த ஓவர் போட போகிற பவுலருக்கு கண்டிப்பாக ப்ரெஷர் இல்லாமல் ஜாலியாக போடுவார். இங்கே ஒரு சிங்கிள், முக்கியமான 3 பந்துன்னு சொல்லலாம் இந்த மேட்சோட. டாட் பால் இங்கே அகெயின் ஸ்லாட்டில் போட்டிருக்காரு. கொஞ்சம் அவுட் ஸ்விங் மாதிரி இருந்தது இந்த பாலு, கொஞ்சம் மூமெண்ட் தெரிஞ்சுது. இந்த ஓவரோட கடைசி பந்து, இது வரைக்கும் பவுலர் டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பால் பார்க்கலாம், ஒரு ஃபுல் டாஸ். இது ஒரு பெரிய ஷாட் போகும்னு நினைச்சேன் நானு. ஈஸியா 2 ரன் டைரக்ட் ஹிட் வேற, இங்க விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல த்ரோ இங்க, அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த விண்டில டைரக்டா ஸ்டெம்ப்ல அடிச்சிருக்காரு. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு, 49 ரன் ஆடி இருக்காங்க. 6 பாலுக்கு 19 ரன் தேவை, கண்டிப்பா 3-6 தேவை. கடைசி ஓவர் போட சுவாமிநாதன், அவர் தான் ஒரு டீமுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனா வந்தாரு. ஒரு மாதிரி திருகி விடுறாரு. டாட் பால் இங்க, நல்ல ஷாட் அங்கே மடக்கி அடிச்சிருக்காரு. 1 பிச்சில் போகுது. நல்ல ஃபீல்டிங் அங்கே, சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் பாலா, அவருக்கு இது முதல் பந்து இந்த இன்னிங்ஸில். ஷாட்டாக குத்தி போட்டார், கேட்சான்னு பார்க்கலாம் இங்கே. பவுண்ட்ரியான்னு பார்க்கலாம், பவுண்ட்ரி எங்க. மீதம் இருக்கிற 3 பாலில் 14 தேவை. கண்டிப்பாக இந்த பால் 6 இருந்தால் கண்டிப்பாக மேட்சில் உயிர் இருக்கும். ஒரு மாதிரி ஒயிடு மாதிரி போட்டிருக்காருங்க, ஒயிடான்னு பார்க்கலாம். டைரக்ட் ஹிட்டாக இருந்திருந்தால், இங்கே விக்கெட்டாக இருந்திருக்கும் டைரக்ட் ஹிட்டாக இருந்தால். இங்கே ஒயிடு கொடுத்துருக்காரு அம்பையர், கட்டர் பண்ணி விட்டுருக்காருங்க. இங்கே ஒரு விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. போன பாலில் ஒரு ஒயிடு ப்ளஸ் 1 ரன் வந்துச்சு. 3 பாலுக்கு 12 ரன் தேவை அப்படிங்கிற நிலமையில, 2 பாலுக்கு இங்கே 12. லெக் பை டாட் பால், 1 பாலுக்கு இங்கே 12 ரன் தேவை. நல்ல பவுலிங், ஒய்டு ஒய்டு கோட்டுக்கு வெளியே போயிருக்கு. ஒய்டு பால் கொடுத்துருக்காரு அம்பையர் இங்கே. 1 பாலுக்கு 11 டாட் பால். இங்கே சகாரா சிசி இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. ரெண்டு டீமுமே நல்லா விளாண்டாங்க, கிட்டத்தட்ட நல்ல ஃபைட் இருந்தது. ரெண்டு டீமுக்குமே உள்ளூர் கிரிக்கெட் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போ நடந்த மேட்சில் சுரேஷ் மேன் ஆஃப் த மேட்ச், 2 ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்திருந்தார். அது கரெக்டான சமயத்தில் கரெக்டான ஒரு ஓவர் போட்டு விக்கெட் எடுத்தார். வாழ்த்துக்கள் ப்ரோ. உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.